டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். கடவுளுடைய கருணையால் இதுவரை 6000 மாணவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியிருக்கும். இப்போ உங்களுக்கும் நல்ல வழிகாட்டுன்னு நினைக்கிறோம். எங்கள்கிட்ட ஏற்கனவே படித்து அரசு பணியில் இருக்கிற மாணவர்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். இது உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். எங்களுக்கு அருகாமையில்னா டெய்லி 9 to 5 ஃப்ரீ கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அரசு வேலை கிடைக்க 6 மந்திரம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ இது டெஸ்ட் வந்து 21, பொது அறிவு 100 கேள்வி இருக்கும். இல்லை நம்மளுக்காங்க எங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு, நேரடியாக வந்தவங்களுக்கு நான் கோடிங் ஷீட் கொடுத்துருக்கோம். வர முடியாதவங்க நேரடியாக 1 to 100 வரைக்கும் நம்பர் போட்டுட்டு நீங்கள் ஏபிசிடி எழுதி அனுப்புனீங்கன்னா உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சருக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். பொதுவாக எந்த ஒரு 1 அடியுமே வந்து 5 செகண்ட்ஸுக்குள்ளே அடிக்கிறது தான் இப்போ சரியான புத்திசாலித்தனமாக இருக்கும். தொடர்ந்து டெஸ்ட் வருவங்களுக்கு தெரியும், நாங்கள் எதுவும் படிக்க மாட்டோம், அதனால் க்வெஸ்சன் சைலண்டாக தான் போகும். பாருங்கள், ரொம்ப எளிமையான கேள்விகள். நீங்கள் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம்.
இந்த எக்ஸாமில் நம்ம வந்து 280+ எடுக்கிறது நம்மளுடைய இலக்கு. கடவுளுடைய கருணையால் இதோட நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவீங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த ஆன்சரை எழுதி 9655-9694 இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உடனே உங்களுக்கு ஆன்சருக்கே அனுப்பப்படும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் கழித்து டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம், பார்த்துங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இனிமேலுக்கு வர வர இன்னும் மிக சிறப்பான கேள்விகள் அடங்கிய தொகுப்பு வர்றதுக்கு தயாராக இருக்குது. கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவுணர்களால் கடவுளுடைய கருணையால் நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். நன்றி.